94 நாமக்கல் மாவட்டத்துடைய செயலாளர் பேசினார், தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு மாநாடை நாமக்கல் தான் கூட்டினோம். உடுமலையிலே பேரணி நடத்தியிருக்கிறோம், மதுரையிலே பேரணி நடத்தியிருக்கிறோம், தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பிடுப்புக்காக நடத்தியிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் வசதியாக மறந்துவிட்டு, எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு, ஒரே முத்திரை திருப்பி திருப்பி இந்த ஊடகத்தை அயோக்கியர்களும் சரி, இந்த அரசியல்வாதிகளும் சரி, ஒரே முத்திரையை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பிஜேபி 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 ஆர்எஸ் என்று நீங்கள் அப்படி ஒரு வேளை சொல்வதற்கு முடிவெடுத்து விட்டால், நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அவர்கள் எங்களுடைய உற்ற நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திராவிடத்தை ஒழித்து கட்டுவதற்கும், போலி கம்யூனிஸ்டுகளை ஒழித்து கட்டுவதற்கும் நேர் எதிர்மாறான சிந்தனையாக இருந்தாலும், எங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு குரல் கொடுப்ப யார் வந்தாலும் அவர்களோடு கைவிப்பதற்கு தயாராக இருப்போம் என்பதை நேரம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தைரியமாக சொல்லுங்கள், இனிமேலும் காலம் நமக்காக காத்திருக்காது, தெளிவிட சொல்லுங்கள். இதை ஓடி இதை மறைப்பதற்கு எதுவுமே கிடையாது. நீ செஞ்சு கொடுத்தியா? நீ செஞ்சியாயா? சக்கிலேரியும் மாதாரியும் பகடையும் அருந்ததி என்று அழைப்பதற்கு உனக்கு யோகி இருக்கு. ஆனால் குடும்பரையும் பல்லரையும் தேவேந்திர குலத்தான் என்று இருக்கக்கூடியதும் தேவேந்திர குல அழைப்பதற்கு உனக்கு வந்து அக்கறை கிடையாது. உன்னை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. எனவே நம்முடைய போராட்டம் என்பது தீர்க்கமானது. அவர்கள் உங்களை என்னை காயப்படுத்துவதன் மூலமாக, என்னை சிறுமைப்படுத்துவதன் மூலமாக அவர் உங்களை நம்பிக்கை இழக்க வைக்க முயற்சி செய்கிறார். நான் கருணாநிதி குடும்பத்தாலோ, கம்யூனிஸ்டுகளாலோ, திராவிட கழகத்தாலோ அல்லது வெளிநாட்டிலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு போலி தமிழினவாதிகள் அலைவருகிறார்களே, புதிய புதிய தலைவர்கள், அவர்களாலே என்னை ஒரு காலத்திலும் நம்பிக்கை இழக்க வைக்க முடியாது. நம்முடைய கண் முன்னாலேயே அவர்களை ஓடோட விரட்டி வைப்போம், விரட்டி அழிப்போம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் என்ன நமக்கு பாடம் எடுக்கிறதுக்கு? நீ எதோடு எங்களோடு இருந்தாய்? 95 கொடியங்குளம் கிராமம் ஒரு கிராமமா? எத்தனை கிராமம் தாக்கப்பட்டது? இங்கே ஆயிரக்கணக்கான பேரை வைத்து சென்னை மெரினாவிலே பேரணி நடத்தினோம், 2 பேர்த்தை சுட்டுக் கொண்டீங்க. கொடியங்குளத்துக்கு நீதியாக்கி வந்தோடனே 2 பேர் சுட்டு போட்டான், அதுக்கும் சேர்த்தா டெல்லி போனோம், விட்டமா? எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அன்னைக்கு யார் வந்தீங்க? நீங்களாம் வந்தீங்களா கூட? வரலையே. தமிழகத்தில் நடந்த எந்த போராட்டத்துக்கு நீங்கள் எதோட துணையை நின்றுருக்கிறீங்க? எங்களுடைய எந்த பிரச்சனைக்கு வந்தீங்க? ஏன் அதுவெல்லாம் வேண்டாம். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் 2014 2 வருஷத்துக்குள்ளே அப்பாவிகள், சாதாரண கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கக்கூடியவர்கள், ஒரு பெண் ஒரு பையனை பார்த்து, அது ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்த்து அவர்களுக்குள்ளே நேசம் கொள்ளுகின்ற பொழுது உடனடியாக அதுக்கு காரணம் கற்பித்து 100க்கும் மேற்பட்ட படுகொலை கவரக்கொடுகள் என்று பேசினீர்களே, கவரக்கொலைகள் நடந்தது. அன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் பேசுகிறபோது யார் பக்கத்து பலமாக இருந்தாங்க? அதே திருநெல்வேலியில் போராட்டத்தை போது யார் வந்தீங்க? தருமபுரி போகிறபோது யார் வந்தீங்க? யாருமே வரல. நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிற போது நீங்க எல்லாம் வரலையே, இப்ப என்ன உங்களுக்கு அக்கறை? அப்ப நீங்க தான் உண்மையிலேயே மனு தர்மவாதிகள், வியாதிகள். கிருஷ்ணசாமி இந்த பட்டியலே இருக்கணும், ஜெயசீர இந்த பட்டியலே இருக்கணும், இந்த பட்டியலே இருந்து காலம் எல்லாம் இருக்கட்டும். அது மனு நீதியா? இல்லை இல்லை. சரி, ஒரு சமுதாயம், தேவேந்திரகுல சமுதாயம், இந்த பட்டியல் வேண்டாம், இடஒதுக்கீடு, இந்த பட்டியல் கிடைக்கக்கூடிய சலுகை இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களை அடுத்த பட்டியல் எங்கள் அடுத்த பிரிவுக்கு கொண்டு போங்க, நாங்கள் முதல்ல அதுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது கிடைக்கல அது வேற பிரச்சனை, இந்த பட்டியல், இந்த அரிஜன் ஆதிராவிடன் திராவிடர் என்ற முத்திரை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிற போது அதுக்கு எங்கிருந்தோ ஒரு குரல் வருதுன்னு சொன்னால் அதை எப்படி நான் நிராகரிக்க முடியும்? நான் எப்படி சொல்ல முடியும்? அது அந்த குரல் எங்கிருந்து? டெல்லியிலிருந்து வந்தா என்ன? எங்கிருந்து வந்தா என்ன? வரும், வர வேண்டும். சென்னை கோட்டையிலே இருந்தும் வரணும், டெல்லியிலிருந்தும் வரணும்.